ஏய் இத அதுல போயிட்டு வருவீலா சே சே சரி போ 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 ஓடு 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 வண்டி ஓட்டுவானா இல்ல நீங்க எல்லாமே எப்படி வந்துருச்சு மாங்காய் இத்தனை பெரிய சின்ன மரத்துல மாங்காய் ஒரு வருஷத்துல பாத்து சி பார்க் வச்சிருக்காங்க இந்த கடற்கரையில சி பார்க் சி பார்க்ல போய் பாப்போம் சுத்தமான கடல் முன்னால வந்து இப்படி எல்லாம் இருக்காது கொஞ்சம் குப்பையும் குளமா இருக்கும் நல்லா இருக்கும் பார்க் உள்ள பார்க் பார்க் சி பார்க் சி பார்க் கூட எண்டு ஈவினிங் நேரம் வந்திருக்கான் கடல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க வந்து கீழக்கரை அதாவது ராமநாதபுரம்க்கு கீழக்கரை ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அழகான பீச் பார்க்குறதுக்கு ராமநாதில் ஆனால் அந்த பீச்சில் வந்து தர்கா இருக்குது தர்காவுக்கு போகல தர்காங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது என்ன அது ஒரு மனிதர் இறந்தார் என்ன இருந்தார் மௌத்தாயிட்டார் அதோடு அந்த உலகத்துக்கு அவருக்கு தொடர் முடிஞ்சு போச்சு முஸ்லீம்கள் போய் தவறான நிலையில் அந்த ஏர்வாடி தர்கா நாகூர் தர்கா தர்காவில் இந்த மாதிரி தர்காக்கெலாம் போய் கையேந்துறாங்க இது இஸ்லாத்தில் மிகப்பெரிய தப்பு இறைவனுக்கு இணை வைக்கிறது நம்ம யார் வணங்கணும் வான பூமி அனைத்தையும் படுத்த இறைவனை தான் நம்ம படைப்பாளனை தான் வணங்கணும் அதனால் போய் இந்த கடற்கரையை போய் பார்க்க போகிறோம் இது வந்து அந்த கடற்கரை போகிற ரோட்டு தான் இது வந்து ராம்நாதபுரத்துலேருந்து கீழக்கரை போகிற கிழக்கு கடற்கரை சாலை ராமநாதபுரத்துலேருந்து திருப்பலானி வந்து ஒரு 6 கிலோமீட்ரு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு ஒரு 10 கிலோமீட்ரு வந்தீங்கன்னா ரைட்டில் கண்ணாடி வாப்பா ஸ்கூலுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன ஒரு ரோடு லெஃப்டில் கட் ஆகும் அந்த ரோட்டில் போனீங்கன்னா அந்த பீச் வரும் அந்த பீச்சில் ஒரு பார்க் மாதிரி சீ பார்க் மாதிரி கட்டியிருக்காங்க அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது இந்த ரோடு வந்து கட்டானவனுங்க ஒரு கிராமப்புறத்துக்குள்ளே சும்மா அந்த கடற்கரை ரோடு மாதிரி ஒரு சின்ன ரோடுகள் ஒரு 3-4 கிலோமீட்ரு போகும் ஒரு 5 கிலோமீட்ரு போகும் அந்த ரோடு ஃபுல்லாக எடுத்துருக்கேன் வீடியோ பாருங்கள் ஏன்னா அந்த ரோடு அழகாக இருக்குங்கிட்டு இப்போ தென்னை மரம் தென்னந்தோப்பு அழகாக இருக்கும் கிட்டக்க வந்துட்டோம் பாருங்கள் கிட்டக்க வந்துட்டோம் அந்த கண்ணாடி பாப்பா ஸ்கூலு ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி பாப்பா ஸ்கூலு இதை பொறுத்துக்கிறதுல கண்ணாடி பாப்பா ஸ்கூலு இந்த சைடு பண்ண கண்ணாடி பாப்பா ஸ்கூலு அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலு அடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்டில் ரோடு கட்டாகும் அதான் இந்த காஞ்சிரங்குடி ஊருக்குள்ளே போகிற ரோடு காஞ்சிரங்குடி ஊருக்குள்ளே போய் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அந்த பீச்சுக்கு ஆனால் அங்கே தர்கா இருக்குது ஆனால் அந்த தர்காவுக்கு போகல பீச்சு பக்கத்தான் போகிறோம் இந்த அவர் போட்டு பார்த்தீங்களா லெஃப்ட் காஞ்சிரங்குடின்னு அந்த ஒரு போர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா காஞ்சிரங்குடி இந்த ரோட்லாம் கட் பண்ணணும் இந்த லெஃப்ட் ரோட்டில் நேராக போனால் கீழக்கரை போயிடலாம் கீழக்கரை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நேராக போனீங்கன்னா கீழக்கரை இப்போ காஞ்சிரங்குடி ஊருக்குள்ளே போயிட்டு இப்போ காஞ்சிரங்குடி ஊர் வந்து ஃபுல்லாக முஸ்லீம்கள் என்ன அதிகமாக வாழ்கிற ஊர் எல்லாம் அதிகமாக வந்து சேலத்தில் தான் இந்த தொழில் பண்ணுறாங்க எல்லாம் வந்து மளிகை கடைகள் பெரும்பெரும் ஹோல்சேல் அதிகமான மக்கள் வந்து சேலத்தில் அந்த காலத்துலேயே சேலத்தில் போய் தொழில் ஆரம்பித்து அந்த ஈரோடு சேலம் நாமக்கல் அந்த சைடு அதிகமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்கள் காஞ்சிரங்குடி அந்த சைடு போனீங்கன்னா காஞ்சிரங்குடி மக்கள் அதிகமாக இருப்பாங்க
ஏதோ இது வந்து கிராமத்து ரோடு கூட நீங்கள் வச்சுக்கலாம், கிராமத்து ரோடு டூர். அதாவது கிராமத்து ரோடு வழியாக இந்த பீச்சுக்கு போகிறோம். இது வந்து காஞ்சிரங்குடி வில்லேஜுக்கு, வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது காஞ்சிரங்குடிக்கு போய் அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டினாத்தான் இந்த பீச்சுக்கு போக முடியும். இந்த ரோடு வந்து அழகாக இருக்குது, இந்த கிராமத்து ரோடுனால அழகாக இருக்குது. அதனால் அந்த ரோடு வீடியோவையும் போடுறேன். விஷால்லா ராமநாதபுரத்தில் கிராமத்து ரோடுகள், அதாவது உள்பகுதியில் உள்ள ரோடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ராமநாதபுரம் கீழக்க ரோடு வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கனால அது ரொம்ப போடலை, அது கொஞ்சம் தூரம் தான் எடுத்திருக்கேன். இந்த கிராமத்து ரோடு, உள்பகுதி ரோடு தான் நான் ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். அந்த ரோடு ரூடு அந்த ரூட்லாம் பார்த்து போனால் சூப்பராக இருக்கும்ல, வீடியோ பார்க்க நல்லா இருக்கும்ல. இது வந்து காஞ்சிரங்குடி கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. முன்பகுதியில் வந்து இந்துக்கள் இருக்காங்க, அங்கிட்டு முஸ்லீம்கள் இருக்காங்க, ஊருக்குள்ளே முஸ்லீம்கள் இருக்காங்க. காஞ்சிரங்குடி கிராமத்தில் ஒரு மெடிக்கல் வைக்கிறதுக்கு ஒரு கடை பார்த்துருக்கேன். அதனால் அந்த கடையும் வீட்டில் ஃபேமிலி வர்றாங்கல்ல கொண்டு போய் காமிச்சிட்டு அப்புறம் அப்படியே பீச்சுக்கு போவோம். அதையும் காமிக்க போகிறேன். அந்த காஞ்சிரங்குடி கிராம பகுதியும் பார்ப்போம், ஊர் பகுதியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காஞ்சிரங்குடி ஊருக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து முன்னால் வந்து இந்துக்கள் இருக்காங்க, முன்பகுதியில் அப்புறம் இந்துக்கள் இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஊருக்குள்ளே முஸ்லீம்கள் ஏரியா வரும். ரைட்டில் கட் பண்ணணும். பீச் வந்து அழகான பீச்சுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பீச்சு பாருங்கள். ஆனால் தர்காவுக்கு போயிடாதே, பீச்சை மட்டும் வந்து பாருங்கள். இறைவனுடைய படைப்புகளை பார்த்து இறைவனை தான் வணங்கணும். படைப்புகளை வணங்கணும்னா எப்படி நமக்கு மறுமையில் நஷ்டம், மரணத்து இஸ்லாம் சொல்ல விஷயம் சொன்னால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வந்து இறைவனை சந்திப்போம். அப்போ இறைவன் வந்து சொர்க்க நரகம் வச்சுருக்காரு. அப்போ யார் இந்த படைத்த இறைவன், வான பூமி அனைத்து படைத்த இறைவனை வணங்கியிருக்குமோ என்ன அவங்களுக்கு சொர்க்கம் வச்சுருக்கான் இறைவன். அப்போ அந்த இறைவன் யாருங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கான் இறைவன். சிந்திங்க, ஒரு மனிதன் சிந்திங்க, நம்மளை படைச்சது யாருன்னு சிந்திங்க. நீ நம்மளை படைச்சது யாருன்னு சிந்திச்சின்னாவே உண்மையான இறைவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து இந்த காஞ்சிரங்குடி ஊர்னு நினைக்கிறேன், ரைட்டில் இருக்கு பார்த்தீங்களா, காஞ்சிரங்குடி ஊரை நீங்கள் இது இந்த காஞ்சிரங்குடி ஊர் வந்துருச்சு. இது வந்து முஸ்லீம்கள் ஏரியா இது. இது வந்து முஸ்லீம்கள் இந்த இது காஞ்சிரங்குடி பள்ளிவாசல் தெரியுதுல்ல, இந்த மின்னர் காஞ்சிரங்குடி பள்ளிவாசல் இது, இந்த இது ஒயிட் கலரில் தெரியுதுல்ல பில்டிங், அது காஞ்சிரங்குடி பள்ளிவாசல். இப்போ வந்து நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து திருப்புல்லானி சேதுக்கரை ரூட்டுக்கெலாம் போயிடலாம். அந்த இப்போ காஞ்சிரங்குடி ஊருக்குள்ளே தான் போகிறோம், அந்த ஊரை பார்த்துட்டு போவோம். காஞ்சிரங்குடி எப்படி இருக்குன்னு, இது 4-5 தெரு இருக்குங்க காஞ்சிரங்குடி. இது வந்து ஃபுல்லாக முஸ்லீம்ஸ், ஒரு 5-6 தெரு இருக்குது, ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் நிறையா இருக்காங்க கம்ப்ளீட்டாக. இங்கே வந்து ஒரு மெடிக்கல் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கடை பிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து மெடிக்கல் இல்லை, அதனால் ஒரு 1000 2000 மக்கள் வசிக்கிற ஊர்.
ஒரு கடை போடுறதுக்கு அதனால இந்த கடை அதை காமிக்க தான் வந்தேன். இந்த தெரிஞ்சு ஊற்றி இல்லைங்கிட்டு இந்த கட்டட வேலை நடந்துக்கிட்டு தெரியுமா? சரி, வீடு வீட்டில் காமிக்கிறக்காங்க தான் அவள்கிட்ட காமிச்சாச்சு. அப்படியே ரிவர்ஸ் போவோம். இப்படி செய்யிட்டே போனீங்கன்னா நீங்கள் வந்து திருப்புலாணி போயிடலாம். திருப்புலாணி அப்புறம் இந்த ஒரு ஆறு வரும், வைகை ஆறு, கடலில் கலக்கிற இடம், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த இடம் வரும், வைகை ஆறு வரும். அதாவது வைகை ஆறுடைய முகத்து வரும். ராமநாதபுரத்துல கிராமத்து காட்சி, ராமநாதபுரம் கிராமத்து காட்சி. அதான் கருவு எங்கிட்டு நிறைய இருக்கு இந்த சைடு. இந்த சைடு தென்னந்தோப்பு இருக்குதுல்ல, அந்த தென்னந்தோப்பு. அதாவது இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால தோப்புகள் அதிகமாக இருக்கும் பாருங்க. தென்னந்தோப்பு தெரியுதா? இந்த கடை வேலை நடந்துக்கிட்டு பார்த்தீங்களா? இந்த கடை தான் பிடிச்சிருக்கோம். இந்த கடை தான் இந்த விஷாலெலாம் இங்கே தான் கடை ஆரம்பிக்கிறோம். இது காஞ்சனகுடி ஊர், ஊர் போகு. இது வந்து காஞ்சிரமுடி ஊர், காஞ்சிரமுடி ஊர் எடுத்தாலும் ஒன்றா பள்ளியா சார். ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா இந்த பீச்சுக்கு போகலாம். இந்த ஒயிட் பில்டிங் தான் பள்ளியா சார், ஃபுல்லாக பள்ளியா சார். இந்த தெரியுது ஃபுல்லாக பள்ளியா சார். இந்த ஒயிட்டு இல்லை ரைட்டில் தெரியுதுல்ல ஒயிட் பில்டிங், பள்ளியா பள்ளியா சார், காஞ்சிரமுடி பள்ளியா சார். இதுவும் காஞ்சிரமுடி ஊர் தாங்க. இது ஒரு தெரு போகுது, அப்புறம் அங்கிட்டு ஒரு தெரு போகுது, ஒரு நாலஞ்சு தெரு, ஒரு அஞ்சாறு தெரு சேர்ந்தது. அப்புறம் அப்புறம் இந்துக்கள் ஏரியாவில் நிறைய வீடுகள் இருக்குது. இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு ரைட்டில் லெஃப்டில் கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா கீழக்கரைக்கு ஷார்ட்கட்டில் போயிடலாம். அந்த கடற்கரை ரோடு வழியே போய் கீழக்கரைக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இது ஒரு ஷார்ட்கட் ரோடு கீழக்கரை. இங்கிட்டு நிறைய கிராமங்கள் இருக்குங்க. தண்ணி நல்லா இருக்கு, தோப்புக்கள் நிறைய இருக்குது இல்லை, தென்னந்தோப்பு எல்லா தோப்பு இருக்கும் பாருங்க, தோப்புக்கள் அதிகமாக இருக்கு. இந்த பில்டிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, ரைட் கலரில் இருக்குல்ல அந்த படங்கள்லாம் போட்டிருக்குல்ல, அது வந்து காஞ்சிரங்குடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஒரு கிராமத்து ரோடு அழகாக இருக்கும் பாருங்கள், அதனால் அந்த ரோடு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள். கடற்கரை ரோடு மாதிரி இருக்கும். காஞ்சிரங்குடியிலேருந்து இந்த பீச்சை நோக்கி போகிற ரோடு, அது ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்த ரோடு. அதில் ரோடு பார்க்க இங்கிட்டு தென்னந்தோப்பு, இங்கிட்டு தோப்புக்கள், சில நேரம் மயில்லாம் ஓடும் இடையில். வருதா என்னன்னு தெரியல. இன்றைக்கி சரி நிறைய தடவை மயில் பார்த்துருக்கேன். இந்த தென்னந்தோப்பு பற்றிலாம் ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்குறது பாருங்க. ஃபுல்லாக தென்னந்தோப்பு, ரெண்டு வகம் தென்னந்தோப்பு. தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணி உள்ள ஏரியாது. இந்த ஸ்கூல் விட்டு பிள்ளையெல்லாம் போகுது எல்லாம். இந்த கடற்கரை பகுதியில் மீனவர்கள் வசிக்கிறாங்கல்ல, அங்கே விட்டு நிறைய மீனவர்கள் கிராமங்கள் இருக்குது. போகிற வழியிலேயே நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள். இந்த அங்கிட்டு வீடு, இங்கிட்டு வீடு, இங்கிட்டு வீடு, நிறைய வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. இந்த அங்கிட்டு தோப்புகள் பாருங்கள், எல்லாம் தென்னந்தோப்பு. எல்லோருடைய உரிமையாளர்கள் பார்த்தா காஞ்சிரங்குடி கீழக்கரை ஆட்களாக தான் இருக்கும். கீழக்கரை ஆட்கள் தான் அதிகமாக தென்னந்தோப்பு வச்சுருக்கோம் இந்த ஏரியாவில்.
ரோடு ட்ராவல் அழகாக இருக்குல்ல, பார்க்க தோப்புகள் என்ன ரோடே உங்களுக்கு அந்த ரோடு ட்ராவலாக சூப்பராக இருக்கும் பாருங்க. இது லெஃப்டில் போகணுமா நேராக போகணுமா பார்ப்போம், விசாரிப்போம். இங்கிட்டு போகணுமா இல்லை இந்த சைடு ரோடு புதுசாக போட்டிருக்காங்க, ரோடில் இங்கிட்டு தானா இல்லை நேரையான் தெரியல, விசாரிச்சுட்டு போவோம். அப்போ சொல்கிறாங்க நேரதான்னு சொல்கிறாங்க. நேராக போகணும் சொல்கிறாப்புல, நேராக போங்க. ஆனால் இந்த ரைட்டில் வந்து லெஃப்டில் நல்லா ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க, அதே கிராமத்துக்கு போகிற ரோடு மாதிரி தெரியுது. இந்த அவர் சொல்கிறாப்புல நேராக போங்க அப்படின்னு. அழகாக இருக்குது இல்லை, ரெண்டு பக்கம் தோப்பு பாருங்கள், தென்னந்தோப்பு. ரோடே அழகாக இருக்குது, கேரளா மாதிரி இருக்குல்ல. கிராமத்து ரோடு பயணம் கூட அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. கடற்கரையை நோக்கி போகிறேன் கிராமத்து ரோடு வழியாக, அது ஒரு பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் தென்னந்தோப்புகள் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் பாருங்க. தென்னந்தோப்பு எங்கிட்ட கொஞ்சம் கறவைகள் இருக்குது, எங்கிட்ட எம்டி பிளே. ஆனால் தோப்புகள் அதிகமாக இருக்குது, அதிகமான இடம் கடற்கரை போகிற வர தோப்புகள் தான் அதிகம். சில நேரம் மயில்கள்லாம் நிறையா இருக்குங்க, பார்த்துருக்கேங்க. இன்றைக்கி மயில்கள் ஒன்றும் காணாமல் நிறையா மயில், ஒரு தடவை வந்து நிறையா மயில் இருந்துச்சு. இந்த கடற்கரை தோற்றங்கள் வருது பார்த்தீங்களா, மணல் மேடு மாதிரி இல்லை, கடற்கரை நெருங்க நெருங்க அந்த மணல் மேடு தோற்றம் எல்லாம் வருது பாருங்க. தோப்புகள் பாருங்க, தென்னந்தோப்பு அழகாக இருக்குல்ல. நீங்கிட்ட நாட்டுக்கருவை இருக்குது, இந்த நம்ம கருவை இல்லை நாட்டுக்கருவை, அவ்வளவு இந்த சைடு உள்ளது அதிகமாக நாட்டுக்கருவை இருக்குது நிறைய. இல்லை இப்போ வச்ச மரங்களாக இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா இந்த சிஸ் குட்டிலே காய்க்குது பற்றியில, குட்டிலே காய்க்குது வரும். கிராமத்து ரோடு வந்து இந்த சைடு பார்க்க அழகாக இருக்குது, என்ன தோப்புக்கள்லாம் இருக்கிறனால கருவை மட்டும் மட்டி போயிருந்தா நல்லா இருக்காது, தோப்புக்கள் இருக்குல்ல அழகாக அழகாக இருக்குது பார்க்க. கடற்கரை நெருங்க நெருங்க வெறும் தோப்புக்காக இருக்க பற்றியில அழகாக இருக்கு பாருங்க. இல்லை தோப்புக்கள் அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல ரோடு, ஆனால் சின்ன ரோடு ரெண்டு பக்கம் தோப்பு பார்க்க லுக்காக இருக்கு பாருங்க. கடற்கரை வர இப்படி தான் இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. இன்னும் ரோடு சரியில்லை, அதனால் ஸ்லோவாக போகிறோம். இந்த வந்துடாச்சுன்னு நினைக்கிறேன், தெரியுது தூரத்தில் அதான் கடற்கரை, தூரத்தில் வந்தாச்சு இல்லை இன்னும் ஒரு கட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு கட்டிங் இருக்கும். ரோடு நல்லா போட்டால் நல்லாயிருக்கும், சரவன் போயிடலாம். கிட்டக்கத்த 2-3 கிலோமீட்டர், காஞ்சனகுடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். என்ன ரோடு சரியில்லை, அதனால் ஸ்லோவாக தான் போகிறோம், செகண்ட் இயரில் போட்டு தான் போயிட்டுருக்கோம். அந்த கட்டிங் ரைட்டு லெஃப்ட் கட்டிங் கட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் இப்போ வந்துடும்னு நினைக்கிறேன், கடற்கரை வந்துடும். இப்போ பனைமரங்கள் இங்கிட்டு பனைமரம், தென்னை மரம்,
அழகாக இருக்குல்ல கிராமத்து ரோடு, இது ஒரு அழகு தாங்க. இந்த மாதிரி ரோடுகள் போகிறது ஒரு அழகாக தெரியுங்க பார்க்க. இந்த கூட்டம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை போகிறோம், அதனால் கூட்டம் இருக்கா என்ன, இந்த கடற்கரை கூட்டம் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த ஃபுல்லாக பனைமரம் பற்றியில் அழகாக இருக்குல்ல, ஃபுல்லாக பனைமரம் இங்கிட்டு தென்னை மரம் ஆரம்பிக்குது. இங்கே கடற்கரை நெருங்கிட்டோம், தெரியுதா தூரமாக தெரியுதா? கடற்கரை வந்துட்டோம், கடற்கரையை தான் பார்க்க போகிறோம். இங்கே தர்கா இருக்குது, அதை பார்க்க போகல. ஏன்னா தர்காங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாதுங்க. என்ன இறைவன், ஏக இறைவன், வானம் பூமி அனைத்தை படைத்த இறைவன். என்ன நம்மளை படைத்த இறைவன் யாருன்னு அறிங்க, உண்மையான இறைவனை அறிய முடியும். ஏன்னா அந்த படைத்த இறைவனை ஒரு நோக்கத்துக்காக நம்மளை படைச்சிருக்கான். அந்த நோக்கம் என்னென்னு சொன்னால், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் நம்ம சுருக்கத்துக்கு போகணும்னு சொன்னால், நம்மளை படைத்த இறைவனை அறிஞ்சு அவனை மட்டுமே வணங்கியிருந்திருக்கணும், அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். என்ன இந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல், இன்னும் இந்த தூரமாக தெரிஞ்சு அது இல்லை. இந்த பாருங்கள் சின்ன தொப்பு அழகாக இருக்குது, பெரிய பெரிய தொப்பு, சரியான தொப்பாக இருக்குது, நிறையா மரங்கள் இருக்குது பாருங்க. நல்ல அழகான இயற்கை காட்சி பாருங்கள், ரெண்டு பக்கம் தோப்புக்கள், கேரளா மாதிரி இருக்குல்ல. இந்த கடல் தெரியுது, தெரியுதா கடல்? நெருங்கியாச்சு நெருங்கியாச்சு, நான் வந்தாச்சு கிட்டக்க, கடற்கரை நெருங்கியாச்சு. இதான் கடற்கரை நெருங்கிடுச்சு. ஓகே, இதான் கடற்கரை, காஞ்சனகுடி கடற்கரை. டிக்கெட்டு இது டிக்கெட்டு போய்க்கிறாங்க, டிக்கெட்டு வேறு எடுக்கணும் போல். டிக்கெட்டு 20 ரூபாங்க, டிக்கெட்டு 20 ரூபா உள்ள என்ட்ராக. இந்தா வந்துடுச்சு கடல் கடற்கரை வந்துடுச்சு, தெரியுதா? எதாவது தர்கா, தர்காவுக்கு போகலங்க, போயிடாதிய தர்காவுக்கு. என்ன அவர் ஒரு மனிதர் இறந்தார், மூத்தாயிட்டார், அவருக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன அவரும் சாப்பிட்டாரு, தூங்கினார், நோய் வாய்ப்பட்டார், மலம் கழிச்சார், இறந்து போயிட்டார். சைத்தானுடைய விஷயம் என்னென்னு சொன்னால், சைத்தான் வந்து மனித இறைவனை வணங்கப்படாமல் மனிதனை வணங்க வைக்கணும். ஏன்னா சைத்தானை வந்து நோக்கம் நிமிஷம் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகணும், ஓர் இறைவனை வணங்க வைக்கக்கூடாது. அப்போ அவனுடைய ஏற்பாடு தான் இந்த என்ன ஓர் இறைவனை தவிர என்ன இல்லை. அது இங்கே இருக்க அந்த சின்ன பிள்ளை விளாடுங்க, அது இடம் இங்கே பாட்டி இருக்காங்க. இறங்க 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 அவன் என் பாட்டிட்டான், கடற்கரை பார்த்து போக வேண்டியது. கடற்கரை ஆனால் அழகான கடற்கரை, சூப்பர் கடற்கரை, காற்று காஞ்சிபுரி கடற்கரை சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற இடங்க இது தர்கா. அவருக்கு சிறப்பு, ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு மனிதர் இறந்து விட்டார் முடிஞ்சு, ஏன்னா இந்த உலகத்துக்கு தொடர்பு கொடுத்து போச்சு. ஆனால் இவங்கள்ட்ட மக்கள் என்ன கையேந்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கையேந்திரத உண்மைப்படுத்துறது யார்? செய்தான உண்மைப்படுத்துறது, கனவுல வர்றவர் யாரு? இப்போ வந்து இந்த அவளியா கனவுல வந்தார், இந்த தர்காவில் ஒரு கனவுல வந்தார். அப்போ வந்து செய்தான் கனவுல வர்றார். அப்போ செய்தான் கனவுல வந்து என்ன செய்யலாம், உண்மைப்படுத்தணும், நம்ம வந்து இறைவனுக்கு இணை வைக்கணும். என்ன அப்போ வந்து வாங்க கடற்கரை என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் தர்காவுக்கு வந்து அறிய அல்லாக்கு இணை வைக்கிறோம், இணை வச்சுட்டேன்னா நிரந்தர நலம். ஏன்னா வானம் பூமி அந்த இந்த படப்புகளையும் பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமி கடலை பாருங்கள், இந்த படைச்சவன் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவங்க. அந்த படைச்சவனை வணங்குங்க, படைப்பினங்களை வணங்காதிய. படைப்பினங்கள் வந்து என்னைக்கு வந்து அழியக்கூடியது, படைப்பாளன் மட்டும்தான் அழியாம இருப்பான். குளிக்கிறாங்க கடல்ல, குளிக்கிறாங்க, வாங்க என்ஜாய் பண்ணுங்க. இறைவனுடைய படைப்பை ரசிங்க, இறைவனுடைய படைப்பை சிந்திங்க. தர்காவுக்கு மட்டும் வந்துடாந்திய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற இடம் ஏன் வச்சுக்கிடுங்க. கடற்கரை அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்க்க வந்திருக்கோம், இறைவனுடைய படைப்புகளை வச்சு தான் இறைவன் அறிய முடியும். ஆனால் இந்த உலகத்தில் யார் இறைவனை பார்த்ததில்லை.
படைப்புகளை மட்டும் வச்சு இறைவன் அறிய முடியும். ஆனால் அழகான கடற்கரை சூப்பராக இருக்கும் கடல், நல்லா ஒரு நல்ல அழகான பீச்சாக இருக்கு. பிடிக்கிறாங்க கடல்ல. முன்னால் கூட வந்திருக்கே சுத்தம் இவ்வளோ சுத்தம் இருக்காது, இப்போ அழகான சுத்தமாக இருக்குது. இல்லை ஒரு குப்பை கூலம் எதுவுமே கிடையாது. பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, பார்க் மாதிரி, அது உள்ளே போய் காமிக்கிறேன். பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, ரெண்டு மூணு வருஷமா நல்லா டெவலப்மெண்ட்டு. பார்க்கு உள்ள பார்க்கு சி பார்க்னு வச்சிருக்காங்க, இந்த கடற்கரையில் சி பார்க்கு. சி பார்க்கு போய் பார்ப்போம். சுத்தமான கடல், முன்னால வந்து இப்படி எல்லாம் இருக்காது, கொஞ்சம் குப்பையும் குளமா இருக்கும். நல்லா நீட்டா இருக்கும். மட்டும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தர்காக்கு வந்துடாதீ. தர்காங்கிறது வந்து ஒரு மனிதன் இறந்தாரு, என்ன முடிஞ்சு வச்சுக்காத, அதோட அவர்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கடை, இந்த கடலை எவன் படைச்சானோ அவன்கிட்ட கையேந்துங்க. வானம் பூமியை பாருங்க, அனைத்து எவன் படைச்சான அவன் கையேந்துங்க. மனுஷன் கையேந்தாது. இங்கே இருக்கிறனால இந்த விஷயத்தை அடிக்கடி நான் சொல்கிறேன். சின்ன விளையாட்டு இருக்குது, சும்மா ரொம்ப இல்லை, ரொம்ப லெஸ்ஸாக சின்ன சின்ன விளையாட்டு இருக்குது. ஆனால் கடற்கரை இருக்குது, கடற்கரை காற்று இருக்குது. இதோட முடிஞ்சு வச்சு அந்த திரியுத்தியில் அதான் லாஸ்ட் எண்டிங். எண்டிங் அந்த பக்கத்தில் கடற்கரை அழகாக இருக்குது. ரெண்டு சீ ஃபுட்டு பூரா இருக்கு. கனவா மசாலா, கனவா பக்கோடா. வந்து என்ன சாப்பிட்டுனா டேஸ்ட் பார்க்கலாம். ஒன்றுதான் விளையாட்டு இருக்கு சின்ன பெண்ணுக்கு இப்போதைக்கு. எல்லாமே அழகழகா வரும். பிஸ் விற்கிறாங்க இங்க. எவ்வளவு ரேட்டாம்டா? அது என்ன வெள்ளை, அது என்ன பிஸ்? வெள்ளை பிஸ்?
அது தெரியல இது ஆஸ்கர் அது கௌரவமி விலை கூடவா எல்லாமே எல்லாமே விலை கூட இது இது 1000 ரூபாய்க்கு மேல வரும் இது 500 ரூபா இது 1 கிலோ வரும் எல்லாமே ஒரே வெரைட்டி தான் இது ரெண்டும் ஒரே வெரைட்டி யாரேங்க ஆனா தெரியல விக்கல போல சும்மா வச்சிருக்கேன் விக்கிறான்னு நினைக்கிறேன் கடைக்கடை வந்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு நாள். ஆனால் இறைவனுடைய படைப்புகளை ரசிங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. மனிதர்களுக்கு வந்து இறை வணக்கம் வந்து இறைவனை தவிர யாருக்கும் கொடுத்துடாதீ. என்ன வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், கடலை பாருங்கள், எல்லாம் படைத்தவன்தாங்க இறைவன். படைப்பினர்கள் ஒரு நாள் இறைவன் இதோட எண்டு. இதுக்கப்புறம் என்னமோ இருக்கு, இப்போ ரெடி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, இது ஃபங்க்ஷன் நடக்கும் நினைக்கிறேன். ஸ்டேஜ் ஸ்டேஜ் தோப்பு பாருங்க, ஃபுல்லாக தினந்தோப்பு, ஃபுல்லாக தினந்தோப்பு. சூரியன் மறையிற டேரனால அப்படியே சூப்பராக இருக்கு. தெரியல அந்த கலர் இருக்கு, சூரியன் மறையிற நேரம் அப்படி இருந்ததுங்க. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. தெரியல வீடியோ பிடிச்சதா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மனசு ட்ராவல் அண்ட் ஃபுட் கலால் சேனல் ராமநாதபுரம் மாவட்டம் போய் வீடியோ அதிகமாக பண்ணுவாங்க. எவ்வளோ எவ்வளோங்க? 50 ரூபாயா? ஏ, இது அதுவும் போயிட்டு வருவீங்களா? சரி சரி சரி, போ போ போ, ஓடு ஓடு ஓடு, வண்டி ஓட்டுவானா இல்லை நீங்கள் நட்டுவீங்களா? இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி, இது இந்த வண்டி ரிமோட் வண்டி. 50 ரூபாயா? சின்ன பிள்ளை ஓட்டுறதுக்கு. இந்த இங்கே இந்த தர்கா, காஞ்சன்குடி தர்கா, இந்த தர்காவில் வச்சுருக்காங்க. 50 ரூபா இருட்டாயிடுச்சு. இருட்டை கொஞ்சம் கிளம்புறப்ப இந்த கடற்கரை அமைதியான கடற்கரை பாரு, சுற்றி பார்க்க அங்கே தரகாவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. சிறுக்கு ஓகே, அந்த கடற்கரை ரசிங்க. கார் வருது பாருங்கள், இந்த கார் ரிட்டன் 50 ரூபா. இங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டன் வருது, சரிதா? இந்த கார் வருது. இந்த காஞ்சிரகுடி தெரியாது வந்தீங்கன்னா, இது சின்ன பையனுக்கு ஏற்ற 50 ரூபா தான். இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இறங்கி இறங்கி போதும் போதும் போதும், இறங்கி போதும். ஓகே, ஓடிய ஓடிய 50 ரூபாங்க. இதுக்கு இந்த காஞ்சிரங்கடி பீச் வந்தீங்கன்னா அது விளையாடலாம் நீங்கள் சின்ன பையன். ஓகே, இறங்க இறங்க இறங்க, வாடா. இவர் தான் இது நடத்த